हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर चैनल ला चिकन रेसिपी पेपर चिकन नाला स्पाइसी सेम जूसिया सूपरान और पेपर चिकन एप्डी सेलान पाकलां अदुक्कु मुन्नाडी एन चैनल फर्स्ट टाइम पाक्रवंग मरक्कम सब्सक्राइब पण्णिक्कंग समैक्क तेरियादवंगलुम रोम्ब रोम्ब ईसिया गम्म गम्मन चेट्टिनाडु मसालालां सेर्त्तु मिळगु कोळि वरुवल रोम्ब ईसिया सेय्यलां चिकन क्लीन पन्नी मसाला सेर्त्तु मैरिनेट पन्नी वच्चिरुंदींगन्ना ओरु काल मणि नेरत्तिलेये इंद मिळगु कोळि वरुवल नम्म सेंजिरलां वांगा टाइम आवुदु चट्टपोट्टु वीडियो को हाफ के जी चिकन क्लीन पन्नी वच्चिरुक्क हाफ टी स्पून मंजल तूल हाफ टी स्पून तनी मिळगाय तूल अदे हाफ टी स्पून उप्पु सेर्त्तु इदु नल्ला मिक्स पन्नी ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு மேரினேட் பண்ணி வச்சிரலாம் இப்போ நம்ம வழக்கம் போல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதல 2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கங்க 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் சோம்பு 2 துண்டு பட்டை 1 அன்னாசி பூ 2 கிராம்பு தோல் உரிக்காத 5-6 பல்லு பூண்டு சேர்த்து இது நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வேற பாத்திரத்துக்கு மாத்தி வச்சிக்கிறேன் இப்போ மிளகு கோழி வறுவலுக்கு சூப்பரான ஒரு செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டோம் இது தனியா இருக்கட்டும் 1/2 kg சிக்கனை ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சம் பெரிய கடாய் எடுத்துக்கலாம் கடாயை ஹீட் பண்ணி 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு oil சேர்த்துக்கறேன் oil நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கங்க இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து லேசா கலந்து விட்டுக்கலாம் பாதி பிரியாணி இல ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சுக்கங்க இதை லேசா இடிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இவங்க எல்லாத்தையும் லேசா கலந்து விட்டுக்கங்க இந்த தாளிப்பு கூட இப்ப ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கங்க அடுப்ப மீடியம் फ्लेம்ல வச்சுக்கங்க இந்த பூண்டை நல்ல வாசம் வர நல்ல பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் இதே மாதிரி கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கங்க இதையும் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நீங்க எப்ப பெப்பர் சிக்கன் பண்ணாலும் அது கூட இதே மாதிரி கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கங்க நல்ல ஜூசியா நல்ல டேஸ்டியா இருக்கும் வெங்காயம் லேசா வதங்கனதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன் இப்ப இத நல்லா oil பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கங்க oil நல்லா பிரிஞ்சு இத நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கண்டிப்பா அடுப்ப ஹை फ्लेம்ல வெச்சுக்கங்க ஹை फ्लेம்ல வச்சு இந்த சிக்கன் கூட இந்த மசாலாவை ஒத்தாப்புல நல்லா பரட்டி விடுங்க ஹை फ्लेம்ல வச்சு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆவது இந்த சிக்கனை மசாலாவோட ஒத்தாப்புல mix பண்ணி விடுங்க இப்போ இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கவேனா அடுப்ப மீடியம் फ्लेம்ல வச்சு இத மூடி போட்டு மூடி ஒரு 1/4 பதம் இத நல்லா வேக விட்டுறலாம் இப்போ பாருங்க இந்த சிக்கன்ல இருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மசாலால தான் இந்த சிக்கன் வேகணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த சிக்கன் 1/4 பதம் வேகற வரைக்கும் அப்பப்ப மூடி திறந்து இது நல்லா mix பண்ணி மட்டும் விடுங்க இப்போ பாருங்க நம்ம வேக வச்ச இந்த சிக்கன் 1/4 பதம் வெந்து வந்திருக்கு இப்போ அடுப்ப ஹை फ्लेம்ல வெச்சுக்கங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பெப்பர் மசாலாவை இப்போ இந்த சிக்கன் மேல தூவி விடுங்க இந்த மசாலாவை சேர்த்துட்டு அடுப்ப ஹை फ्लेம்ல இருக்கட்டும் இது ரெண்டு வாட்டி சரட்டு புரட்டுன்னு நல்லா பரட்டி விடுங்க இந்த பெப்பர் மசாலாவை சேர்த்து நம்ம இதே மாதிரி ஹை फ्लेம்ல mix பண்ணும்போது வாசனை ஊரே கூட்டும் அவ்வளோ வாசனையா இருக்கும் ஹை फ्लेம்ல வச்சு சட்டுபுடுன்னு ரெண்டு வாட்டி mix பண்ணிட்டு அடுப்ப மீடியம் फ्लेம்ல வச்சு கம்மன மூடி போட்டு மூடிடுங்க மீடியம் फ्लेம்ல வச்சு இந்த சிக்கன் நல்லா dry ஆகற வரைக்கும் மூடி போட்டு இந்த மசாலாவளே நல்லா வேக விடுங்க அப்பப்ப இதே மாதிரி லேசா பரட்டி மட்டும் விடுங்க அப்பப்ப இதே மாதிரி இந்த சிக்கனை பரட்டி விட்டா தான் இந்த சிக்கன் ஈவனா ரோஸ்ட் ஆகும் இப்போ நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் மிளகு கோழி வறுவல் ரெடி தேவையான அளவுக்கு மல்லித்தலைய தூவி இதை mix பண்ணி விட்டுக்கங்க நீங்களே பாருங்க ஹோட்டல்ல சாப்பிற மாதிரியே ரொம்ப ஜூசியான செம்ம டேஸ்டோட செட்டிநாடு மிளகு கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சண்டே ரொம்ப பட்ஜெட் இல்லாம சிம்பிளா முடிக்கணும்னா ஒரு ரசம் வச்சு இந்த பெப்பர் சிக்கன் செஞ்சா போதும் இந்த பெப்பர் சிக்கனோட டேஸ்ட்க்கு அடிஷனலா வேற எதுமே தேவையில்லை இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க பெப்பர் சிக்கன் பண்ணீங்கனா இதோட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு டுடே இன் சமையல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல செட்டிநாடு மிளகு கோழி வறுவல் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன் until then bye from kausi thanks for watching